காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தப்பா எவ்வளோ வேலைடா சாமி, என்னால் எவ்வளோ பேருக்கு வந்து கழுத்தில் தாலி ஏறுது, எனக்கு சம்பளம் ஏறுதா, எவ்வளோ வேலை. ஒரு முன்னை போன் வந்து போல இருக்கு, இது நண்பாலே புது நம்பரா இருக்கு. டேய் எர்ரா, ஹலோ 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 ஹலோ, யாருப்பா அது லோ லோன் கட்டுறது? டேய் சுபே, டேய் சுபா, ஹலோ, ஆமாடா, டேய் சுபு என்ன தெரியலையா? ஃபோன்ல எல்லாம் தெரியாதுங்க. டேய் சேகர்ரா, சேகர் டென்த்ல படிச்சுவேன். டேய் 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 மச்சான் மச்சான், நீயா நீயா? டேய் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? டேய் சூப்பரா இருக்கேன்டா, ஆனால் கொஞ்சம் கஷ்டத்துலேயே இருக்கேன்டா. ஏன் மச்சான், எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஏன் கஷ்டப்படுற? நான் மட்டும் தான்டா இருக்கேன், வேறு யாருமே இல்லை. நான் மச்சான் சொல்கிறேன், எனக்கே கல்யாணம், பையன் டென்த்து படிக்கிறான்டா. டேய் உங்கள் வீர விளையாட்டை பற்றிலாம் நான் கேட்கல மச்சான், எனக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு கிடைக்கணும் மச்சான், அதுக்காக நான் வந்து 10 வருஷமும் கல்யாணம் சுத்தினு இருக்கேன் நான். 2017க்குள்ளேயாவது எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் மச்சான். அதுக்கு என்ன நடா பண்ண சொல்கிற? டேய் நீ தான்டா, நீ அப்பயே எவ்வளோ ஃபிகரை நீ கரெக்ட் பண்ணுவேன், அந்த சங்கீதா கூட ஒரு புருஷன் அமைஞ்சா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப எதிர்பார்ப்பு. அதெல்லாம் இருக்கதான செய்யும், இப்ப எனக்கு கூட 10 வருஷமா கல்யாணம் ஆகல, அதுக்காக நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏய் அது ஒண்ணு வேறடா, நீ வேற, அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணு ரேஞ்சே வேற மச்சான். ஏய் பரவாயில்லடா, எப்படி இருந்தாலும் அந்த நம்பரை குடுறா, நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு எப்படியாவது கல்யாணம்னா சரிடா. நம்பரை கொடுத்தா என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி அந்த பொண்ணுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு மச்சான், அந்த லிஸ்ட் வேணா கேக்குறியா? வேணா வேணா, நான் சைடு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறியா? சரி மச்சான், நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லு. இவ்வளவு அவசரப்படுற, ரொம்ப காஞ்சிருக்கான் போல இருக்கு. சரி மச்சான், 9884607154 மச்சான். மச்சான் ஒரு வாட்டி, 9884607154 மச்சான். ஓகேடா. ஹலோ, டேய் டேய் நான் சொல்றேன், கட் பண்ணிட்டா. ஐயோ பதட்டத்துல நம்பர் வாங்கணும், மறந்து இருந்துட போறேன். என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ சுந்தரி, ஹலோ 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 ஹலோ, என்னங்க வச்சிட்டீங்க? ஏங்க நான் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கேங்க, நீங்க ஹலோவே சொல்ல அதான் வச்சுட்டேன். இல்லங்க, உங்கள் வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹலோ யார் நீங்க? இல்லைங்க நான் வந்து மனோங்க. இருக்கட்டும், அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த நிச்சயமாலைன்னு ஒரு இதில் ஆடு கொடுத்துருந்தீங்க. ஓ ஆமாங்க. ஹாய், என்னங்க பேசி 5 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் ஹாய்ன்றீங்க? இல்லை இது ஹாய். ஓ அந்த ஹாய், ஹாய் நல்லா இருக்குங்க வாய்ஸு. எங்க உங்களை நான் மீட் பண்ணோம். மீட் பண்ணணுமா? ஆமாங்க, மீட் பண்ணி பேசணும். பண்ணலாமே, நாளைக்கு காஃபி டேல மீட் பண்ணலாமா? காஃபி டேவா? ஆ காஃபி டேவா, ஏங்க காஃபி டே எதுக்கு? காஃபி எதுக்கு ஏங்க, நாளைக்கு என்ன டே? நாளைக்கு சாட்டர்டே. சாட்டர்டே இல்லை, சாட்டர்டேனா காஃபி டே போகிறது இல்லைங்க. நான் வேறு எதாவது சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டா? ஏங்க ஹோட்டல்லாம் வேணாங்க, ஃபஸ்ட்டு மீட்டிங் அசிங்கமாக. ஹோட்டல் வேணாம், வேறு எதாவது சொல்லுங்கள். பீச். பீச் ஓகேங்க, பீச் ஓகே. ஓகே எந்த ரிசார்ட்டுங்க? ரிசார்ட்டா? என்னங்க அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, ரிசார்ட் இல்லைங்க, இது மெரினா பீச், பெசநகர் பீச், அந்த மாதிரி ஏதாவது மீட் பண்ணுவோம். அப்போதான் இயற்கையாக இருக்கும், உங்களை பார்த்து பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்க. ஆ சரிங்க. சரி ஓகே, நாளைக்கு என்ன டைம்? நாளைக்கு என்ன டைம்னா ஒரு 5 மணி. ஒரு 11 மணி. 11 மணியா? வேணாங்க, ஈவினிங் காற்று நல்லா இருக்கும், சில்லுன்னு 5 மணிக்கே மீட் பண்ணலாம். சரி ஓகே, 5 மணிக்கு. ஆ சரிங்க. ஹலோ வச்சிட்டீங்களா? வைக்கிறதா?
ஏங்க நான் இந்த ஃபோனை இப்போ வைக்கவே மாட்டேன், வீட்டுக்கு போகிற வரைக்கும் காதில் தான் வச்சுருப்பேன், நீங்களாக வச்சா தான் உண்டு. சரி, எனக்கு பர்சனலாக ஒன்று கேட்கணும். கேளுங்களேன், நீங்கள் என்ன ஒன்று கேளுங்க, என் அசிமாவுக்கு திட்டுங்க வாங்கிப்பேன். இல்லை, நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க நாளைக்கு பார்க்க போறீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியா? நான் வந்து லெஃப்ட்ல பார்த்தா சிவகார்த்திக் மேலே இருப்பேங்க, ரைட் சைட்ல பார்த்தா விஜய் சேதுபதி மேலே இருப்பேங்க. நாங்க அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி பாக்குறது? அந்த டைம்ல யார் பீக்ல இருக்காங்களோ அப்ப அந்த பக்கம் பாத்துக்கங்க. ஓ, ஏங்க நானும் உங்ககிட்ட ஒரு பர்சனலா கேளுங்களா, நீங்க எப்படி இருப்பீங்க? நான் எப்படி இருப்பேன்னு சொல்லுவேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லுவேன். நீங்க ஒரு நாட்டிங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லலாம், நல்லாவே இருக்கு எனக்கு. நான் ஒரு பக்கம் பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பேன், இன்னொரு பக்கம் பாக்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருப்பேன். மேபி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி பாப்பீங்க? எனக்கு இதுல ஓரம் வந்தே கிடையாதுங்க, எனக்கு இது ரெண்டு பேரும் பிடிக்கும், ஃபுல் சைடு பாப்பேன் நான். ஆமாங்க, உங்க உங்க வாய்ஸ் கேட்கும் போது இசை அறிவுல வர சபானா வாய்ஸ் மாதிரியே இருக்குதுங்க எனக்கு. நீங்க அப்படிங்களா? ஆமாங்க, ரொம்ப வெக்கமா இருக்குங்க. ஐயோ, எனக்கு நீ வெக்கப்படுறது அப்படியே தெரியுதுங்க. ஏங்க உங்களை பாக்கணும் போல இருக்கு எனக்கு, நாளைக்கு வரையும் நான் தூங்க மாட்டேங்க, ஸ்ட்ரைட்டா உங்களை பாத்துட்டு தான் தூங்குவேனே. சரிங்களா? டைம்ங்க. நான் தான் சொன்னேங்க 5 மணி. ஓ சரிங்க, ஓகேங்க, சரிங்க, பைங்க. ஓ இருங்க, நீங்க வைக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ வச்சுக்கோங்க, இது போதுங்க ரைட்டா, ஏன்னா வீட்டுக்கு போகிற சார்ஜ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த லேடிஸ் வாய்ஸ்லாம் கேட்டு. ஓகேங்க, நாளைக்கு மீட் பண்ணுறங்க, பாய். ஆ பாய்ங்க. எப்பா எப்படியாவது இந்த பொண்ணை பார்த்து இந்த வருஷத்தில் 2017க்குள்ளேயாவது எனக்கு கல்யாணம் நடந்துடணும்ப்பா. எப்பா கடவுளே, டே சுப்பு, நீ சொன்ன மாதிரி அந்த நிச்சய மாலை எனக்கு நிச்சயமாக மாலை ஆயிடணும்ப்பா, மாலை ஆயிடணும். மீட் பண்ணுறது தூக்கம் வராது போல இருக்கேன். நீங்க இந்த என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க, மனோங்க என் பேரு. ஓ, மனோவா கூப்பிட்டீங்களா? இல்லைங்க, மனோவான்னு கேட்டேன். என்னங்க நல்லா இல்லையா? நீங்கள் சொல்லும் ரொம்ப அழகாக இருக்குங்க. சச் எ ஓல்ட் நேம், நான் உங்களை இனிமேல் மேடின்னு கூப்பிடலான்னு. கூப்பிடுங்களேன், மேடிட்ட கூப்பிடுங்க. மனோவோட மேடி தான் சூப்பராக இருக்குங்க, அதுவும் நீங்கள் கூடும்போது எனக்கு ரொம்ப ஆகுதுங்க. சரிங்க, சரி நீங்கள் காரில் வரதா சொன்னீங்களே. என்னங்க நீங்க பீச்சுக்குள்ள எப்படிங்க கார் எடுத்துட்டு முடியும்? அப்படியே ரோட்ல விட்டேன், டிரைவர் என்ன விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்ப பாருங்க, அங்கதான் கூப்பிடுற டிரைவர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ சார், என்ன சார் நீங்க அங்க அப்படியே ஓரத்துல பார்க் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன சார், நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிரைவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண சொல்லி, அப்பா கிட்ட காசு வாங்கிக்கங்க. இல்லை என்னங்க, எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காதா? சரி வைங்க வைங்க, நான் உடனே கூப்பிட்றேன். ஓகே பார்த்தீங்களா, என்னங்க நீங்கள் டிரைவரை சார்னு கூப்பிட்றீங்க? ஐயோ, எங்கள் அப்பா ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிங்க, டிரைவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்தா கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. இது iPhone 7 தானே? என்ன நீங்க iPhone 7 பாக்குறீங்களா? இல்ல இல்ல பரவாயில்லைங்க. iPhone 8 வந்து யூஸ் பண்ணலாம் இருந்தங்க. இல்லங்க, அது இன்னும் வரவே இல்லையே. வரவே இல்லையா? ஓகே, அது வந்துரும்னா. ஸ்டீவ் ஜாப் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டீவ் ஜாப் தெரியுமா? என்ன வீடு கேட்டா, இது திங்கக்கிழமான ஒரு வீட்டுல இருப்பேன், செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டுல இருப்பேன், புதன்கிழமை ஒரு வீட்டுல இருப்பேன், வியாழன் வெள்ளி ஒரு வீட்டுல இருப்பேன், அவ்வளவுதாங்க. அப்ப சாட்டர்டே சண்டே, சாட்டர்டே சண்டே இது மாதிரி பீச் கீச்சு எங்கேயா சுத்திட்டு இருப்பேன். ஆமாங்க, பீச்னா அது பாருங்க ரிசார்ட்லாம் இருக்குல்ல, அங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நான் கெஸ்ட் இல்ல அங்க போய் தங்குவேன். சரிங்க, ஓகே. என்னோட அடுத்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம், உங்களுக்கு கார்டு இருக்கா?
கார்டா? கார்டுலாம் இருக்குங்க. இப்ப போன்ல பேசுனேன், கார்டுல எப்படி பேச முடியும்? சிம் கார்டு, மெமரி கார்டு, நிறைய கார்டு வச்சிருக்கேன் நானு. இல்லங்க, அந்த கார்டு கேக்கல, இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. அதை மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. எங்க அப்பா சொல்லிருக்காருங்க, யாருகிட்டயும் கடன் வாங்காதரா மனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால காசா வாங்கினாலும் கடன் தான், கார்டா வாங்கினாலும் கடன் தான். அதனால கடன் கார்டை வச்சுக்கிறது இல்லைங்க, கிரெடிட் கார்டு ஒன்லி ஆட் கேஷ் தான். உங்க அப்பா ரொம்ப யோசிக்கிறாருங்க. இல்லங்க, எங்க அப்பா தெளிவா வச்சிருக்காரு. இப்ப இங்க என்ன பீச்ல உட்காறோம், இப்ப சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், இப்ப சுண்டல் வாங்கினா அவங்ககிட்ட போய் கார்டு ஸ்வைப் பண்ண முடியுமா? ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே, நல்ல விஷயம். வாருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு பர்சனலா உங்ககிட்ட சில விஷயங்கள் ஆசை. இல்லைங்க இல்லங்க, பர்சனல் இல்லீங்களா? இல்ல, இந்த மாதிரி பர்சனல் இல்ல. என்னன்னா, எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசை. சரி சரி, தப்பு இல்லைங்க, எல்லா பொண்ணும் நினைக்கிறதுனால. ஓகே, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸா? பிரபுதேவ தெரியுமா உங்களுக்கு? ஆ, தெரியுமே. ஆட நீங்க வேற. பிரபுதேவா பாலிவுட்ல ஒரு பெரிய பார்ட்டி வச்சாருங்க, அப்ப எனக்கு இன்வைட் பண்ணாரு. ஓ, நானும் பிரபுதேவ சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடுனீங்களா? இல்ல, அவர் மட்டும் தான் ஆடினாரு, நான் நின்னு பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா பார்ட்டில முடிஞ்ச உடனே நானும் அவரும் ஆடு ஆடு ஆடினாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது. ஐயோ, நல்லா ஆடுவேன். அப்படிங்களா? சரி, ஓகேங்க. அண்ட் அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பாட்டு பாட? அட, என்னங்க நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா என்ன வச்சு நீங்க ஏதோ சம்பாதிக்க பிளான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எங்க, நான் ரொம்ப மாடர்னான கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட்டு எல்லாம் பாடி காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க. என்னங்க, ஐயோ, 10 வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்தது, இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. பாடுவேங்க நானு, நல்லா பாடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. 8 கட்டையில பாடுவேன். ஆமாங்க, பாடுவேன். சரிங்க. அண்ட் இப்ப நான் கேட்க போற கேள்வி பார்த்து முடியலங்க, ஒரு லிஸ்ட் இல்லங்க, இது லாஸ்ட் கேட்றங்க. இது கேட்டு நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது, நான் இது ரொம்ப ஆசையா கேக்குறேன். ஐயோ, கேளுங்க நீங்க தள்ளி. சரி, சொல்லு, கேளுங்க கேளுங்க. என்னன்னா, மிமிக்ரி பண்ண தெரியுமா? அட, என்னங்க நீங்க, எங்க டான்ஸ் தெரியுமா பாட்டு தெரியுமா? நான் அந்த காலத்துல இருந்து பொண்ணுங்க ஆசைப்படுறது வழக்கம், மிமிக்ரி இல்லாம கேக்குங்க ஒரு பொண்ணுங்க. எனக்கு பிடிக்குங்க, நான் அவ்வளவு மாடர்ன் இருந்தானே சொன்னே, மாடர்ன் கேர்ள்னு. அநியாயத்துக்கு மாடர்ன் ஆகுது. சரிங்க, உங்களுக்கு மிமிக்ரி தானங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இப்ப பாக்குறீங்களா? ஏய், ம், ஓகே வா. அப்புறம் இப்போதைக்கு இது போதுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் வாய்ஸ் பேசுறேன். சரி, ஓகேங்க. எனக்கு லிஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் ஓகே ஆயிடுச்சு. அப்பா, எனக்கே இப்பதாங்க உயிர் வந்தது. சோ, 10 வருஷம் கழிச்சு இப்போ உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, நீங்க தள்ளி நில்லுங்களே. ஏங்க நீங்க ரொம்ப கூச்ச சோ மாடர்ன்றீங்க, கிட்டே சேர்க்க மாட்டீங்க. ஐயோ, அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சோ சொல்லுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அப்பா, மனோ, நிறைவேறிச்சு பாடே சுப்பு. உடனே என் லைஃப்ல மறக்க மாட்டேன்டா, நிச்சய மாலை, எனக்கு நிச்சயமா மாலை. ஓகேங்க, ஏங்க நீ தூக்கமே வராதுங்க, உங்களை பார்த்துட்டேன், வரங்க வேக. எப்பா, ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? டேய், நான் தானே உங்க அப்பா. நீ சொல்லிக்கோ. குழந்தைங்க வரையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காப்பா அவன். ஏண்டி, 6 மணிக்கு ரெண்டி காப்பி, 10 ஆயிடுச்சு, முதல்ல 7 கொடுத்துருந்த, 8 கொடுத்துருந்த, 9 கொடுத்துருந்த, இப்போ 10 மணி வரைக்கும் காப்பிக்கு நான் உட்காந்துட்டு. டம்ளரை மட்டும் முதல்ல கொடுத்துட்றாயா? முதல்ல டம்ளர் வந்துருச்சு, எப்படி காப்பி வந்துடும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல முழுசா மாவு பூசி வந்து ஏமாத்திட்டேன். யார் யார் ஏமாத்தினாங்க? யார் 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 இப்போ என்ன 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 எதுக்கு கோவப்படுற? நான் ஏமாத்தினேன், நீ என்ன ஏமாத்தினியா? சரி, கொதிக்காத, பாரு, நீ என்ன பாரு, யாரையாவது கேளு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? அப்படியே இருக்க சீரியல்ல வர ஆர்டிஸ்ட் மாதிரி, நான் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறேன். நீ ரொம்ப வாய் வாய் ஆட்டாதீங்க, நீ பண்ண வேலை எல்லாருமே தெரியாதா? நான் என்ன வேலை பண்ணேன்? நீ தான் மாவு பூசி வந்து அப்படியே ஏமாத்திட்ட. நீ மட்டும் கார்ல வரேன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வரல? அது வந்தேன், என்ன பண்றது, அப்பயாவது வந்தனா இல்லையா கார்ல உன்ன பாக்குறதுக்கு நானு? ஆனா அது கால் டாக்ஸி தானே? அது கால் டாக்ஸி தான்மா, அந்த நேரத்துல கால் டாக்ஸி இருந்து வந்துட்டேன். அப்பவே கேட்டேன், அதனால டிரைவரை சார் சார்னு கூப்பிடுறேன்னு. ஆமா, நீ கூட தான் என்ன வந்து மனோ இல்ல உங்க பேரு மேடி அப்படின்னு. அப்ப மட்டும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா, இப்ப மட்டும் கசக்குதா? அப்ப மட்டும் 5 வீடு இருக்குன்னு போய் சொல்லிய மாதிரி. அது அது எந்த கணக்கு? 5 வீடு இருந்தது இல்ல, அப்ப இருந்தா 5 வீட்லயே நானு. 5 வீட்ல இருந்த, ஆனா ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்லயா போய் இருந்திருக்க? அது என்ன பண்றது, அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவைலபிளா இருந்தானுங்க, போய் இருந்துட்டேன். அது என்னமோ தெரியல, ஜென்ஸுக்குலாம் வந்து மெமரி பவர் ரொம்ப கம்மிங்க, லேடிஸுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அது ஆமாம், ஆனால் நீங்கள் கோவம்லாம் படாத அடிக்கடிக்கு, ஆல்ரெடி பயங்கரமாக வாங்கியிருக்கேன் நான். அந்த கார்டு மேட்ரு என்னாச்சு? சரி சரி, அது ஒரு கார்டு மேட்ரு, சின்ன மேட்ரு தான். அப்பா நல்லா இழுத்த அதில். அது கரெக்ட் மாமா, நீ கோவப்படாத. நீ எதுக்கு இப்போ நீ கோவப்படுற? என்னடா இதுல மதர் டங்குன்னு போட்டு இருக்கு,
நல்லா உன்ன கல்யாணம் பண்ணி ஒரு சுகமும் இல்லடி எனக்கு. நீ மட்டும் பாட்டு பாட தெரியும், மெமிக்ரி பண்ண தெரியும். இன்னி வரைக்கும் ஒரு மெமிக்ரி பண்ணியா? இப்ப கூட பண்ணி காட்டுறமா. அதுக்கு அப்புறம் வரல. நான் என்ன பண்றது? ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஏமாத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் ஏமாத்துன்னு சொல்லாத. உலகத்துல 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னா நான் என்னமோ ஒரு 20-25 சொல்லிருப்பேன். 20-25 கிடையாது அது. நீ இத்தனை வருஷமா சொன்ன போய் மொத்தமா சேர்த்து 1000க்கு மேல போயிடுச்சு. நீ ஓகே விடு, நீ கூட தான் பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேன்னு கட்சியில பார்த்தா எங்கேயோ வரத்துல இருந்த அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நடத்தலையா சபா? இல்ல சபா, இந்த சபா இல்ல அந்த சபா. பாய பாயா இது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டவுட்டா? இவ வேற என்னடா? இந்த பாய இது ரிப்போர்ட் கார்டு சைன். ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணுவா? சண்டை போடுற நேரமா பார்த்து உன் பையன் எப்படி கேப்ல சைன் வாங்குது வந்திருக்கான். சரி விடு, அதெல்லாம் கோவப்படாதடி. அவ மார்க்க பார். என்ன மார்க்கு? என்ன இது மார்க்கே காணும் எதுலயுமே. பட் பாத்தியா, ஒரு சப்ஜெக்ட்ல போட்டு பையன் பார் 93 எடுத்திருக்கான். அது டோட்டலி டோட்டலா? சரி ஓகே, எடுத்தானா இல்லையா? டோட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்திருக்கான்ல. இதுல மார்க் வாங்குறது முக்கியம் இல்லடி. நாளைக்கு இவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோலாம் கலந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி அங்க வாங்குற மாதிரி மார்க்கு, அதுதான் இவனை டாப்ல கொண்டு போவான். நீ கவலைப்படாதா, பெரிய அளவு வருவே. சைன் தானே போடுற? உணர உக்காரு, ஏன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. வேற நடி சொல்ற, திட்டனா திட்டு. உன்ன மாதிரி பெரிய ஆள வருவான்றிய? கண்டிப்பா வருவான். என்னது ஏமாத்தி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுப்பான். யோ, நீ வந்து அந்த அந்த காட்டுறதை யூஸ் பண்ணாம வச்சிருக்க போல இருக்கு, புதுசா இருக்கு. எப்பயாவது சமையல் கிமல் செய்யணும், சும்மா வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். சரியா, அந்த படி இத யூஸ் பண்ணாம தான வச்சிருக்கேன். இப்ப யூஸ் பண்ணட்டுமா? இரு அடிச்சிராதே. அந்தங்கமா காய்கறி வெட்ட கத்தி கத்தி குடு. டேய் இரு, அத கத்தி குடு. டைம் ஆடாவ, அவளே இந்த கத்தி கத்தி நிக்கறா. நீ கத்தி குடு நம்பர். ஏமா, நான் சொல்றத கேளு. நீ ஏன் பதட்ட படுற? இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவப்படுற. தேங்காய் வச்சு ஊறிங்க. தேங்காய் வச்சு ஊறு, அத வச்சு என்ன உரிச்சு வர உள்ள வைறாத. ஏமா, என்னமா அந்த பையனை பயங்கரமா ட்ரைனிங் குடுத்து வச்சிருக்க? குடும்பமே சேர்ந்து என்ன கொலை பண்ற போல இருக்க? எப்பா, ஐயோ, என் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏத்தனவன். டேய், நீ மட்டும் என் கையில கிடைச்ச சுப்பே. பா, நான் விளையாட போறேன். பா, நீயும் போறியா? போ சோலோவா? என்னத்த பண்றது? மனோ மனோ, டேய், இதுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு. ஆமா மனோ, ரொம்ப நேரமா வெளியே நின்று நிக்கிற மனோ. நீ நான் என்ன தெரியலையா? என்னடா ஆளே மாறிட்டு இருக்க? நீ வந்து அந்த அட பாவி, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பாவி நீ தானே? ஐயோ ஐயோ, பண்றதுனால தான்டா இப்படி இருக்கு. என்னடா ஒரே சோகமா பேசுற? டேய், ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்ன உர்ரா, நீ எப்படிடா இருக்க? என்ன இங்க சத்தம்? என்ன சத்தமா? ஒண்ணும் இல்லம்மா. யார் இது? யாரா? என்ன இப்படி கேட்ட நீ? நல்லா உத்து பாரு, யாரு? நல்லா இருக்கேம்மா. எப்போ அதானே பார்த்தேன், லைஃப்ல அது நடக்கவே நடக்காது. சுப்பு அண்ணனா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பசங்களை வச்சு போய் நீ கோவப்படுற? எப்படி இருக்க? நல்லா இருக்க. நல்லா இருக்கியா? ஆனா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப இதுவாயிட்டு இருக்கிய. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மனோ, சின்ன பொய் சொன்ன மனோ. பொய்யா? அதெல்லாம் நல்ல பெரிய விஷயம். சின்ன பொய் மனோ. அதனால நீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும்டா. வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அவத் பத்தியா? நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்க. அதான் எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் அவளை எவ்வளவு அழகா வச்சிருக்கேன்னு. பட் என்ன பண்றதுன்னா ஒண்ணும் புரியல. சரி மனோ, நான் கிளம்புறேன். உங்களை பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்து சாப்பிட்டு போடா. இல்ல மனோ, பரவாயில்ல மனோ. நல்ல வேலை, ஏன்னா காலைல கொடுத்துனா நான் காபி இன்னும் வரல. நல்லா இருமனோ, நல்லா இருமா. நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சுரேஷ், ரமேஷ், பாக்யராஜ், அவன் எல்லாரையும் பார்த்து வச்சுக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும் மனோ. மொத்தமா வரம்மா, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா, எல்லாம் நல்லா இருங்கம்மா. இவனை பார்த்தா வெட்டி கெடுக்கட்டுல சார்லி வருவாரு, அந்த மாதிரி போறான். ஆனா சுபா, அவன் ஒய்ஃபு பெரிய ரோஷக்காரிடி. ஒரு பொய் தான் சொல்லியிருக்கான், அதுக்கே அவனை விட்டு போயிட்டானா பாரு. இல்ல, இப்ப கோவப்பட சுபா, நான் போய் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். மறுபடியும் இங்க தானே வருவேன் வீட்டுக்கு தின்றதுக்கு. அப்ப வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்ப எந்த பொண்ணையாச்சும் மாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் நடக்கும்.